ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் ஃபுட் ஃபன் எக்ஸ்ப்ளோர் வித் மீ அனு. இன்றைக்கி வ்ளாகில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டெசர்ட் தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அதுவும் ஐஸ்கிரீமில் நிறைய வெரைட்டிஸ் பிடிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுலேயும் குல்ஃபி வந்து ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் இருக்குன்னே நம்ம சொல்லலாங்க. ஸோ இன்றைக்கி அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு குல்ஃபி தான் நம்ம வீட்டிலே பண்ண போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா, மண்பானை குல்ஃபி, அதாவது மட்கா குல்ஃபி, மலாய் குல்ஃபின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மட்கா குல்ஃபி வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ ஸ்பெஷல் அண்ட் ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது இந்த மட்கா குல்ஃபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பேன் வச்சுட்டு ஹாஃப் லிட்டர் மில்க் எடுக்கணுங்க, அதாவது 2 கப்பு மில்க் எடுக்கணும். ஃப்ரெஷ் மில்க் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க, தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இந்த மில்க் வந்து நல்லா பாயில் ஆகணுங்க, அது ஒரு பக்கமாக பாயில் ஆகட்டும். நம்ம செகண்ட் ஸ்டெப்பும் வந்து இப்போ பார்த்துடலாம். அடுத்து வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரெஷ் பாதாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 12 கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேஷ்யூநட்ஸ், கொஞ்சமாக பிஸ்தா எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 2 to 3 ஏலக்காயில் இருக்க அந்த விதைகள் மட்டும் போட்டுக்கோங்க. 3 மிளகு, ஃபுல் மிளகு போட்டுக்கோங்க. சுகர் பார்த்தீங்கன்னா 2 teaspoons ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக குங்குமப்பூ. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு நல்லா கிரைண்ட் பண்ணணுங்க, பவுடர் மாதிரி கிரைண்ட் பண்ணிடணும் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 cup வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து அரைக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா இது பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லைங்க, நம்ம மில்கில் தான் ஆட் பண்ண போகிறோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம மில்க் வந்து பாயில் பண்ண வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த கேஷ்யூ பாதாம் பேஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதாங்க நம்மளோட குல்ஃபிக்கு வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்க போகுது. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க, எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது. சைடில் வந்து அந்த ஆடையெல்லாம் வரும்போது அதெல்லாம் எடுத்து விட்டு நீங்கள் நல்லா வந்து இந்த மில்கை வந்து பாயில் பண்ண வைக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 cup வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மில்க் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு திக்காகிற அளவுக்கு, ரொம்ப திக்காகிற அளவுக்கு நம்ம வந்து பாயில் பண்ணி எடுக்கணுங்க. ஒரு 15 minutes ஆகும். இந்த மில்க் வந்து பாயில் ஆகிட்டுருக்க டைமில் சைடில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 teaspoons வந்து மில்க் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணி இந்த கலர் வரதுக்காக. ஸோ அதையும் வந்து ஓரமாக வச்சுருங்க, நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளோட மில்க் வந்து நல்லா திக்காயிருச்சுங்க. ஸோ இன்னமும் வந்து நமக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக வற்றணும், ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம இதை வந்து பாயில் பண்ணணும். இப்போது நம்மளோட மில்க் வந்து நல்லா திக்காயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து குங்குமப்பூ கரைச்சி வச்சுருக்க அந்த கொஞ்சோண்டு பால், அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 2 minutes வந்து இதை வந்து பாயில் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மில்க் நல்லா திக்காகி நல்லா ஆறிடணுங்க, கம்ப்ளீட்டாக ஆறிடணும். ஆறினதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பானை வந்து இங்கே வாங்கி வச்சுருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு உங்கள் வீட்டுக்கிட்ட ஷாப்கிட்ட கிடச்சிதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ மண்பானையில் வந்து ஜென்ரலாகவே பண்ணுற ஃபுட் பார்த்திங்கன்னா எது பண்ணாலுமே நமக்கு வந்து பயங்கரமான டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அதுவும் நம்ம வந்து ஐஸ்கிரீம் பண்ணும்போது சொல்லவே வேண்டாம், பயங்கரமான டேஸ்டி அண்ட் ரொம்ப டெலிஷியஸாகவே இருக்கும்னு சொல்லலாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை கம்ப்ளீட்டாக இந்த பானையில் ஊற்றி வச்சுருங்க. பானையில் ஊற்றி வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக பிஸ்தா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதுவும் மேலே போட்டு ஒரு டெக்கரேட் பண்ணிடுங்க. இப்போது இந்த பானையை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணுங்க. அதுக்கு நான் இன்றைக்கி அலுமினியம் ஃபாயில் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துகிட்டு இந்த பானையை வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஃபாயிலை வந்து மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணுங்க. சைடெல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இப்போது நம்ம பானையெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 8 hours அப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்போது 8 hours முடிஞ்சிருச்சுங்க. நான் ஃப்ரீசர்லேருந்து 2 panes எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இப்போது இந்த ஃபாயில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு.
ஆனால் எடுத்த உடனே வந்து நமக்கு ஐஸ்கிரீம் வந்து ஸ்பூனில் வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து திக்காக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போது இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் வெளியிலே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நம்மளோட குல்ஃபி எவ்வளோ சூப்பராக வந்து எடுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ சிம்பிளாக தாங்க இருக்குது. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ண ஒரு ரெசிபி தான். ஸோ டெஃபினட்டாக இந்த குல்ஃபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்கள்லேருந்து உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஆயிரும். ஸோ டெஃபினட்டாக இந்த குல்ஃபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.